Welcome students. In this video, let us see first chapter relations and functions unit exercise 5th to 8th sums. Subscribe my channel. 5th sum find the domain of the function f of x equal to root of 1 plus root of 1 minus. ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும் டொமைன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் தான் இருக்குது ப்ராப்ளம் இல்லை செகண்ட் ரூட்டில் ஒன் மைனஸ் இருக்குது ஸோ தேர்ட் ரூட் வந்து நமக்கு ஜீரோ அல்லது ஒன் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ தேர்ட் ரூட் வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கே ஏற்கனவே அந்த தேர்ட் ரூட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும்

எக்ஸ்குவர் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துருக்கோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஒன் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் ஒன்னாக இருக்கலாம் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் அல்லது பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம் ஸோ மைனஸ் ஒன்னில் இருந்து ஒன் வரைக்கும் இருக்கலாம் டொமைன் வந்து மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன்னில் இருந்து ஒன் வரைக்கும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவர் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் அண்ட் ஹைச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ரூ தேட் எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் இஸ் ஈக்வல் டு எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் எல்ஹைஎஸ் ஆரேச்சஸ் எடுத்துக்கலாம் எல்ஹைஎஸ் வந்து எஃப் கம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச் ஆரோசஸ் எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் ஃபஸ்ட் எல்ஹெச்ஸில் உள்ள ஃபஸ்ட் ப்ராக்கெட் பார்க்கலாம் எஃப் காம்போசிட் ஜி எஃப் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் காம்போசிட் செகண்டில் உள்ள அந்த லெட்டர் மட்டும் ப்ராக்கெட்குள்ளே substitute பண்ணலாம் Bracket போட்டுவிட்டு த்ரீ எக்ஸ் ஜிஎஃப் 3X வந்து த்ரீ எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக செகண்டில் இருக்கிற வேல்யூ substitute பண்ணணும் ஸோ ப்ராக்கெட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அதை அப்படியே போட்டுக்கலாம் த்ரீயும் ஸ்கொயர் பண்ணணும் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும் த்ரீ ஸ்கொயர் நைன் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் கம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச் எஃப் கம்போசிட் ஜி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நைன் எக்ஸ் ஸ்கொயர் காம்போசிட் ஹைச் வந்து எக்ஸ் மைனஸ் டூ ஃபஸ்ட்டில் இருக்கிற நைனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் டூவை சப்ஷியூட் பண்ணணும் ப்ராக்கெட்குள்ளே அப்படியே நம்ம சப்ஷியூட் பண்ணலாம் நைன் இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ ஸ்கொயர்

ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக செகண்டில் இருக்கிறத சப்ஸ்ட்யூட் பண்ணணும் அந்த ப்ராக்கெட்டோடு அப்படியே சப்ஸ்ட்யூட் பண்ணணும் ஏன்னா ஸ்கொயர்லாம் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்போ த்ரீயும் ஸ்கொயர் பண்ணணும் எக்ஸ் மைனஸ் டூவையும் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஸோ எல்ஹைஎஸ் ஆரேஞ்சஸ் பார்த்தோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது எல் ஹைச்சஸ் ஈக்குவல் டு ஆரேஜஸ் ஸோ வி ஹவ் ப்ரூவ் தட்

கிராஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபஸ்ட் ஒன்னை வச்சு ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அப்புறம் டூ வச்சு பார்க்கலாம் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் இப்போ பி க்ராஸ் டி கண்டுபிடிக்கலாம் பி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் கிராஸ் டி வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஃபஸ்ட் ஒன் வச்சு பார்க்கலாம் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஒன் எயிட் அடுத்தது டூ வச்சு பார்க்கலாம் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ செவன் டூ எயிட் அடுத்த நம்பர் த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் த்ரீ எயிட் அடுத்த வேல்யூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் எயிட் இப்போ ஏ கிராஸ் சி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குது ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் அது பிக்ராஸ் டியில் இருக்கா அப்படின்னா நாலு எலமெண்ட்ஸுமே இருக்குது ஸோ ஏ கிராஸ் சி வந்து இருக்கிற நாலு எலமெண்ட்ஸுமே பிக்ராஸ் டியில் இருக்குது

இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப்ஆப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஃபர்ஸ்ட் எஃப்ஆப் கண்டுபிடிக்கலாம் f அப்படியே போட்டுட்டு உள்ள உள்ள x கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ 1 எக்ஸ் x ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும் minus எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்ன வந்துருக்கு, வந்திருக்கு of xல இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற x, டினாமினேட்டரில் இருக்கிற x. ரெண்டுக்கும் நம்ம வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் டினாமினேட்டரில் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எல்சிஎம் எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் மேலே நியூமிரேட்டரில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிரும் கீழே டினாமினேட்டரில் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிரும் ரிமைனிங் நமக்கு மேலே மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் வந்து மைனஸ் டூ மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும் கீழே இருக்கிற டெனாமினேட்டரை ரெசிப்ரோக்கல்ல எழுதும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எக்ஸ்ன்னு வந்துடும் டூ டூ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து நமக்கு மைனஸ் ஒன் பை எக்ஸ்னு இருக்கும் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப்ஆஃப் எஃப் ஆஃப் x மைனஸ் ஒன் பை நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம் 1 ஒன் x எக்ஸ்ன்னு நமக்கு வந்துருச்சு ஆன்சர் you students.